ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா? எல்லோரும் ஜாலியாக இருக்கீங்களா? இல்லை போர் அடிக்குதா? கொஞ்ச நாள் தான், சீக்கிரத்தில் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம எல்லோரும் சேர்ந்துருக்க போகிறோம். ஓகேவா? சரி, இன்றைக்கி நிறையா கதைங்க, சாங்ஸு, ஸ்கிட்டு எல்லாம் பார்க்க போகிறோம். எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாமா? எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் பார்க்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டி அங்கிள் எல்லோரும் அக்கா எல்லோரும் பண்ணுறாங்களே, அதனால் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக பார்க்கணும். ஓகேவா? சரி, இன்றைக்கி யார் கதையை பார்க்க போகிறோம் தெரியுமா? சிம்சோன் அங்கிள் கதையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, சரி. இப்போது அங்கிள் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. எல்லோரும் ப்ரேயர் பண்ணும், எல்லா கண்ணை மூடி ஏசப்பாக்கு உண்மையாக ஜெபிக்கணும். சரியா? எல்லோரும் கண்ணை மூடுங்க, யாரும் கண்ணை தரக்கூடாது, எல்லோரும் கண்ணை மூடணும். ஓகேவா? ப்ரேஸ் தி லார்ட். கிட்ஸ் சர்ச் பிள்ளைங்களாம் நிறைய ப்ரோக்ராம்ஸு நீங்கள் உங்கள் நம்ம சேனலில் போடணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ சிம்சோன், சாம்சனை பற்றி நம்ம கற்றுக்கிறோம். சாம்சன் தேவனுடைய ஒரு நியாயாதிபதி. அவனை போல வல்லமை உள்ளவங்க யாருமே இல்லை. அப்படிப்பட்ட விசேஷமான அபிஷேகத்தை பெற்றவர். ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அந்த அபிஷேகத்தையும் கூட கர்த்தர் உங்கள் மேலே பரிபூர்ணமாய் பொழிந்தருளுவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? அப்பா பிதாவே, எங்கள் கிட்ஸ் சர்ச்சை நீங்கள் ஆசீர்வித்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள், பெற்றோர்கள், ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லார் மேலேயும் ஒரு பூரண கிருபை உண்டாவதாக. அப்பா பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்பி கிரியேட்டிவாக புதிய புதிய விதங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பாடல்கள் மூலமாய், நாடகங்கள் மூலமாய், நடனங்கள் மூலமாய், கதைகள் மூலமாய் நீங்கள் கற்றுத்தந்து ஒரு பெரிய வளர்ச்சியை தரும்படியால் செபிக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகளுடைய வருங்காலம் எல்லாம் மகிமினால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, உதவி செய்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, நீங்கள் மகிமைப்படுவீராக ஐயா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நம்ம வந்து வார வாரம் சாங் தான் கற்றுக்கிட்டோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம ஒரு மார்ச் பாஸ் ஆட்டம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கற்றுக்க போகிறோம். மார்ச் பாஸ்லாம் ஸ்கூலில் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் சொல்லுவீங்கள, இன்றைக்கி நீங்கள் கூட என்ன பண்ண போகிறீங்க, லெஃப்ட் ரைட் போட்டு மார்ச் பாஸ்லேயே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு பாட்டு பாடலாம். சரிங்களா? இப்போ அக்கா மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஆக்ஷன் பண்ண போகிறாங்க, அதை நீங்களும் என்ன பண்ணோம், அழகாக பண்ணி பார்க்கணும். சரியா? லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். பாவத்தின் சம்பள மரணமே, இறுதி மூச்சு வரைக்குமே, முடியாதென்பது இல்லையே, நித்திய ஜீவன் இலவசமே. ரோமராறு 23, இப்போ உனது முடிவென்ன? மரணம் ஜீவன், மரணம் ஜீவன், மரணம் ஜீவன். பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மனப்பாட வசனம் கற்றுக்கலாமா? ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமற்றலாகி. இப்போ நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கலாமா? ரோமன்ஸ் 3:23, ஃபார் ஆல் ஹாவ் சின்ட் அண்ட் ஃபால் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். ஆமேன். பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட பைபிள் ரீடிங் நம்ம பார்க்கலாமா? அவன் நித்திரை விட்டு விழுந்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல் உதறி போட்டு வெளியே போவே வெளியே போ என்றான்.
பகுதியில் மனோவா என்பவன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ஒரு தூதன் அவன் மனைவியிடம், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் பெரியவனானதும் பாலஸ்தீனர்களிடமிருந்து இஸ்ரேலை காப்பாற்றுவான். அவன் வாழ்நாளில் படரசம் போன்று எதையும் மறந்து கூடாது. அவனுடைய கூந்தல் நீளமாக வளர அனுமதிக்க வேண்டும், கத்தரிக்க கூடாது. நாட்கள் நகர்ந்தது, குழந்தையும் பிறந்தது. சாம்சன் என்று பெயர் வைத்தார்கள். அவன் வலிமையான மனிதனாக வளர்ந்தான். அவனுடைய வலிமையின் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ஒரு சிங்கத்தையும் 1000 பாலஸ்தீனர்களையும் வெறும் கையால் கொன்றுள்ளான். அவனை எப்படியாவது நாம் கொல்ல வேண்டும். வாலிபனான சாம்சன் டெலிலா என்ற பெண்ணை விரும்பினான். அவள் பாலஸ்தீன நாட்டை சேர்ந்தவளாக இருந்தாலும் நான் அவளை மணக்க விரும்புகிறேன். ஒரு நாள் சாம்சன் டெலிலாவை சந்திக்க சென்று கொண்டிருந்தான். பாலஸ்தீனியர்கள் இதை கண்டனர். இந்த சாம்சன் டெலிலாவை சந்திப்பதற்காக இங்கே வருகிறான் என்று உனக்கு தெரியுமா? நாம் டெலிலாவுடன் ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டால் அது சாம்சனின் ரகசியத்தை அறிந்து கொள்ள உதவும். ஆம், இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அதனால் அவளுடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்காக அங்கு சென்றனர். டெலிலா, சாம்சனை எது இவ்வளவு பலசாலியாக வைத்திருக்கிறது என்பதை நீ அறிந்தால் நாங்கள் ஆச்சரியப்படுவோம். ஆனால் எப்படி நான் அவரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன்? நாங்கள் ஆவலுடன் இருக்கிறோம். நீ அதை கண்டுபிடித்தால் நாங்கள் உனக்கு தக்க சன்மானம் தருவோம். இது டெலிலாவிற்கு ஆசையை மூட்டியது. சரி, நான் இதை செய்கிறேன். எப்படி சாம்சனிடமிருந்து அந்த ரகசியத்தை பெறுவது? அவருக்கு பிடித்தமான இரவு உணவை செய்து அவரை இங்கு அழைக்கலாம். ஆகையினால் சுவையான உணவுகளை சமைத்து விட்டு சாம்சனின் வருகைக்காக காத்திருந்தாள். வாருங்கள், உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன். அமருங்கள், உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை தயார் செய்திருக்கிறேன். அவர்கள் அமர்ந்து உணவு உண்டனர். உங்களை நினைத்தால் பெருமையாக இருக்கிறது. வேறு ஒருவரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் மிகவும் பலசாலி. உங்கள் பலத்தின் ரகசியத்தை நான் அறிந்து கொள்ளலாமா? எது உங்களை பலவானாக ஆக்கியது? 7 பச்சை மர கிளைகளில் என்னை கட்டி வைத்தால் அதன் பிறகு பலத்தை இழந்து விடுவேன். சரி, ஒரு சிறு தூக்கம் போடலாம் என நினைக்கிறேன். டெலிலா வெளியில் சென்று காத்திருந்த பாலஸ்தீனியர்களிடம் இதை கூறினாள். அவர்கள் சென்று 7 பச்சை மரக்கிளைகளை கொண்டு வந்து அவளிடம் தந்தனர். இதனால் நான் அவனை கட்டிவிடுகிறேன். எழுந்திருங்கள், பாலஸ்தீனியர்கள் உங்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறார்கள். சாம்சன் எழுந்து அந்த கிளைகளை சுலபமாக உடைத்து போட்டுவிட்டு வெளியேறினான். இல்லை, இது அவனது ரகசியமில்லை. நான் அவனின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள மீண்டும் முயற்சிக்கிறேன். மறுநாள் நீங்கள் விளையாடுவதற்காக அப்படி செய்துள்ளீர்கள். இப்பொழுதாவது உண்மையை கூறுங்கள். உங்கள் பலத்தின் ரகசியம் என்ன? இதற்கு பயன்படுத்தாத புது கயிற்றினால் கட்டினால் என்னால் வெளிவர முடியாது. சாம்சன் தூங்கியவுடன் டெலிலா புது கயிற்றினால் அவனை கட்டினாள். எழுந்திருங்கள், பாலஸ்தீனியர்கள் வருகின்றனர். நூலால் ஆனதால் சாம்சன் எழுந்தபோது கயிறுகள் அறுந்தது. என்னை நம்பாத நீங்கள் எதற்காக என்னை நேசிப்பதாக கூறுகிறீர்கள்? உங்கள் ரகசியத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்க வேண்டும்? என்னை நேசிப்பது உண்மை என்றால் உண்மையை கூறுங்கள். சரி, நான் உண்மையை கூறுகிறேன். நான் ஒரு நாசிரேதியாக ஆண்டவருக்கு உறுதிமொழி அளித்திருக்கிறேன். குடிக்க மாட்டேன், எனது கூந்தலை வெட்ட மாட்டேன் என்று. நான் எனது கூந்தலை சிறியதாக வெட்டினால் ஆண்டவர் என்னை உதறிவிடுவார். என்னிடம் இருந்து என் பலமும் சென்றுவிடும். நான் சாதாரண மனிதன் போலாகி விடுவேன். இதை கூறிவிட்டு அவன் தூங்க சென்று விட்டான். ஒரு வழியாக உண்மையை அறிந்து கொண்டேன். பாலஸ்தீனியர்களை அழைக்க வேண்டியதுதான். பிறகு டெலிலா தான் அறிந்து கொண்ட உண்மையை பாலஸ்தீனியர்களுக்கு தெரிவித்தாள். ரகசியத்தை அறிந்து கொண்டேன். அவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது எப்பொழுதும் போல்
அவள் அவனை கூப்பிட்டாள். எழுந்திருங்கள், பாலஸ்தீனியர்கள் உங்கள் அருகில் இருக்கின்றனர். அவன் விழித்து எழுந்தான். முதலில் தன்னுடைய கூந்தல் வெட்டப்பட்டதை அவன் அறிந்திருக்கவில்லை. என்ன வாயிற்று? நான் சாதாரண மனிதனைப் போல் தோன்றுகிறேன். எனது கூந்தலுக்கு என்ன வாயிற்று? மழிக்கப்பட்டு விட்டதே. ஆண்டவருக்கு கொடுத்த உறுதிமொழி முறிந்து விட்டதே. நான் இப்பொழுது கைதி. அவனது பார்வையை பறித்து சிறையில் தள்ளுங்கள். இப்பொழுது அவன் சாதாரண மனிதனாகிவிட்டான். அவனுக்கு யாருடைய உதவியும் கிடைக்காது. அவனை கட்டி சிறையில் தள்ளுங்கள். பார்வையற்ற சாம்சன் சிறையில் தள்ளப்பட்டான். தனது நாட்களை சிறையில் பிரார்த்தனையில் கழித்தான். ஓ ஆண்டவரே, எனக்கு மீண்டும் பலத்தை கொடுங்கள். உறுதிமொழியை குலைத்ததற்கு என்னை மன்னியுங்கள். நாட்கள் செல்ல செல்ல அவனது கூந்தல் நீளமாக வளர்ந்தது. கூந்தலோடு அவன் பலமும் அவனுக்கு திரும்ப வந்தது. தனது உறுதிமொழியை சாம்சன் புதுப்பித்துக் கொண்டான். ஒரு நாள் மிகப்பெரிய விருந்து பாலஸ்தீனியர்களின் தேவாலயத்தில் நிகழ்ந்தது. நமது கடவுள் நமது எதிரியான சாம்சனை நமது கரங்களில் தந்திருக்கிறார். இதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து நமது கடவுளை போற்றுவோம். நாம் சாம்சனை இந்த விருந்திற்கு கொண்டு வரலாம். அவனை நாம் பரிகாசம் செய்யலாம். அந்த ஆலயம் மக்களால் நிரம்பி வழிந்தது. சாம்சன் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டான். அந்த இரண்டு தூண்களிலும் அவனது கைகளை கட்டுங்கள். ஓ ஆண்டவரே, என்னை நினைத்து பாருங்கள். உங்களை வணங்குகிறேன். இந்த ஒரு முறை மட்டும் என்னுடைய பலத்தை எனக்கு திருப்பிக் கொடுங்கள். ஆண்டவரே, உங்களது மக்களை விடுவிக்க எனக்கு உதவி செய்யுங்கள். நான் செய்த தவறுக்காக பாலஸ்தீனியர்களோடு நான் மரித்து போவேன். இதுவே கடைசி முறை. என்னை மன்னித்து விடுங்கள். ஆண்டவரின் வல்லமையினால் அவன் அந்த தூண்களை பிடித்து இழுத்தான். பாளையத்தில் இருந்த பாலஸ்தீனியர்களோடு சேர்ந்து அவனும் இறந்து போனான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆக்டிவிட்டிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மார்க்கர், என்கிட்ட மார்க்கர் இருக்குது, நீங்கள் ஸ்கெட்ச் பென்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்கேல், பென்சில், எரேசர், கம், சீசர்ஸ், ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ், அப்புறமா ஒரு உள்ளன் த்ரெட். உங்ககிட்ட உள்ளன் த்ரெட் இல்லைனா நீங்கள் சாதாரண உள்குண்டு எடுத்துக்கலாம். எந்த கலரில் வேணாலும் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? இப்போது இந்த ஏ ஃபோர் ஷீட்டை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் இப்படி மடிச்சுக்கோங்க. ஒரு ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இந்த ஹாஃபாக மடிச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு ஹாஃப் மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டோமா? இப்போ இதை என்ன பண்ணலான்னா, நம்ம வெட்டிக்கலாம். இப்போ இதில் நம்ம வரைய போகிறோம். என்ன வரையிறதுன்னு பார்ப்போமா? பென்சில் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து ஒரு பாயோட ஃபேஸை வரையலாம். ஒரு சாதாரண பாயோட ஃபேஸ் வரைஞ்சிக்கோங்க. சின்னதாக வரைஞ்சிக்கோங்க. ஐஸ் வரைஞ்சிக்கலாம். எல்லாருக்கும் தெரியுதா? நோஸ், அப்புறமா மவுத். இப்போ நம்ம இதை மார்க்கர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கலாம். ஹைலைட் பண்ணிட்டோமா? இப்போது நம்ம இதை வெட்டி எடுத்துக்கலாம். அப்புறமா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுத்த ஏ ஃபோர் ஷீட்டில் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து நம்ம என்ன வரைய போகிறோம்னா, மசில்ஸ். இப்போது இவர் வந்து சாம்சன். அதனால் இவர் வந்து நிறைய ஸ்ட்ராங்கான மசில் வச்சுருப்பார். நம்ம இப்போ அவரோட மசில்ஸ் வரையலாமா? நல்லா பாருங்கள். முதல்ல ஒரு பிக் சி ஷேப், ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் குட்டியாக ஒரு சர்க்கிள், அப்புறமா அவர் கை வந்து தூக்கியிருக்க மாதிரி இது ஒரு சர்க்கிள் போட்டு இது பண்ணிக்கோங்க. அப்புறமா ஃபிங்கர்ஸ், 1, 2, 3, 4, 5. ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று வரைஞ்சிக்கலாம். நம்ம இதை வந்து இந்த சைட் பார்த்து வரைஞ்சிருக்கோம். அதனால் இதை நம்ம வந்து இதை ரைட் சைட் பார்த்து வரைஞ்சிருக்கனால இதை வந்து லெஃப்ட் சைட் பார்த்து வரைஞ்சிக்கலாம்.
இதுக்கு ஒரு பிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்மால் சர்க்கிள். அப்புறமா இந்த சர்க்கிள் வந்து கை, அதாவது ஹேண்ட் வந்து வரைஞ்சுக்கோங்க. ஃபிங்கர்ஸ் 3, 4, 5. இதை இப்போ நம்ம ஹைலைட் பண்ணுவோமா? வரைஞ்சிட்டோமா? இப்போ இதை நம்ம சிசர்ஸ் வச்சு இதையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை வெட்டியாச்சு. இப்போ நம்ம இதை வெட்டி எடுத்துட்டோம். இனிமேல் நமக்கு என்ன வேலைனா ஒற்றை வேலை மட்டும்தான் நமக்கு. ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து காயட்டும். இது காயறதுக்குள்ள நம்ம வேற ஒன்று பண்ணிக்கலாம். இவரோட ஹேர், இவருக்கு ஹேர் வேணும்ல, அந்த ஹேர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த உள்ளன் த்ரெட் இருக்கா, இந்த உள்ளன் த்ரெட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக எடுத்து இது என்ன பண்ணுங்கன்னா சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டோமா? இப்போது இந்த இந்த ஹேண்டையும் இந்த ஹேண்ட், ஓகேங்களா, வச்சு 1, 2, 3 அப்புறமா 4 எல்லாம் நீங்கள் 3 வச்சுக்கோங்க. வச்சுட்டு அவருக்கு என்ன பண்ணணும்னா இப்படி நம்ம இப்படி ஒட்டணும். ஒட்டலாமா? நம்மளுக்கு ஒரு இவருக்கு ஹேர் இப்படி ஒட்டிட்டோமா? ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு ஹேர் ஒட்டிட்டோம். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா சிசர்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த இந்த இப்படி இருக்கும், இதை வந்து இப்படி வெட்டிக்கோங்க. அப்போ தான் அது பார்க்குறதுக்கு ஹேர் மாதிரி, ரியல் ஹேர் மாதிரி இருக்கும். இப்போ எங்கே இதையும் இப்படி வெட்டிக்கோங்க. ஓகேங்களா? ஒட்டிட்டோமா? இப்போது நம்ம இங்கே என்ன இங்கே நம்ம ஒன்று எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோன்னு பார்ப்போமா? ஒரு ஏதாவது ஒரு கலர் மார்க்கர் எடுத்துக்கோங்க. சாம்சன்ஸ் ஸ்ட்ரென்த் இஸ் ஃப்ரம் God. Easy and activity. Ta-da! நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். Thank you friends. நீங்களும் வீட்டில் பண்ணுங்க. Bye. Hi குட்டீஸ். ஹலோ பிள்ளைகளா, எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? குட். அப்பா அம்மாவுக்கு பெரியவங்களுக்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். ஸ்கூல்ஸ் இல்லைங்கிறதுனால ரொம்ப ஜாலியாகிடக்கூடாது. ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குதா? கான்சன்ட்ரேட் பண்ணி வீட்டில் இருந்தாலும் படிக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளியே போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படியும். காட் பிளஸ் யூ ஆல். இன்றைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், நிறைய சாங்ஸ் கேட்டோம், ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். சிம்சோன் அங்கிள் பற்றி நம்ம பார்த்தோம்ல, நிறைய கற்றுக்கொண்டோம். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரமும் பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் தொடர்ச்சியானவற்றை நம்ம அடுத்த வாரமும் பார்க்கலாம். சரிங்களா? வாரம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருங்க, சாப்பிடுங்க, வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமானதே சாப்பிடுங்க. செல்ஃபோன் பார்ப்பதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, டெலிவிஷன் பார்ப்பதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. படிக்க ஆரம்பிங்க. அப்பா அம்மா கிட்ட நிறைய நேரம் செலவிடுங்க, பேசுங்க, ஜாலியாக இருங்க எப்போவுமே. குட், வெரி குட். ஜபிக்கலாமா? எங்களை மூடி எல்லோரும் ஜபிக்கலாம். அன்பு இயேசப்பா, உங்களுக்கு நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உம்முடைய கரத்தை வைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம். எங்களுடைய திருவர்கள் சபையின் மேலே உம்முடைய கண்கள் எப்பொழுதுமே பதிக்கப்பட்டிருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த விதமான உடல் பலவீனமோ சுகவீனமோ வியாதியோ அண்டாதுபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுவர்கள் சபையின் ஊழியக்காரர்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் போடுற எஃபர்ட்ஸ் ஊழியம் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். ஏற்றது போல ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்க போகிறீர் என்பதை அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் அநேகருக்கு ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக ஆண்டவரே நீர் அவர்களை வைக்க போகிறதுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய சபை ஆண்டவரே உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். சீக்கிரமாக சபை இருந்து நாங்கள்லாம் ஆண்டவரே நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிக்க ராஜா கால சூழ்நிலைகளை நீர் சீக்கிரமாக சாதகமாக மாற்றித்தர போகிறதுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக நீர் எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளாக வைத்து நீர் எங்களை பாதுகாக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய பாதம் வந்திருக்கிறோம்ப்பா. எல்லா காரியங்களையும் உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிற ஆண்டவரே நீ கேட்டுக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. துதி கணம் மகிமை யாவையும் நாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ சில்ட்ரன். சந்தோஷமாக இருங்க, வீட்டில் பாதுகாப்பாக இருங்க. சீக்கிரமாக நம்ம ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. காட் பிளெஸ் யூ.